இப்போ உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய், பொட்டுக்கடலை, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, மிளகு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். நான் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பு சீரகம் ஒரு ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே தக்காளி கொஞ்சமாக தண்ணி சீத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி வெந்துருச்சு. இப்போ நான் வேக வச்சு வெட்டி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிஞ்சோடனே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு பூரியோ இல்லை சப்பாத்தியோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பூரி கூட சாப்பிட்றோம். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.